பள்ளிக்கூடங்களில் சாதி சான்றிதழ் தேவையில்லை என அரசு ஆணை அறிவிப்பு. முல்லை பெரியாற்றில் அணை கட்டும் முடிவை கேரள அரசாங்கம் வாபஸ் வாங்கியது. பிரபு, இந்த புதிய வரவு ஒன்றுமே இல்லை பிரபு. என்ன, இந்த யமனுடைய லோகம் கலையிலிருந்து விட்டதா? இந்த தர்ம தேவனின் ஆளுகைக்கு உட்பட்ட 84 லட்சம் நரகங்கள் அனைத்திலும் ஆன்மாக்களின் வருகை அடியோடு ஒளிந்து விட்டதா? ஒளிஞ்சிருச்சுடாதே, இனிமே உன் ஆசையெல்லாம் நிறைவேறாது. இனி போற கூட்டம் எல்லாம் சொர்க்கம் தான். ஒழுங்கு மரியாதை சற்ற குளை சுட்டு இடத்த கழிவு. உலோகத்தின் நரங்கள் அவள பிறப்படுத்து அற்ப உயிர் வளர்ப்பர். கண்மூட பொன் சேர்த்து கலி யுகத்து கோமான் என்பா. பட்டம் பதவி பெற்று பார்வோற்று மன்னன் என்பா. கற்றவரும் கொற்றவரும் மற்றவரும் எனக்கடிமை. நதியின் முடிவு கடல் என்றால் விதியின் முடிவு நான் என்றோ? படை கொண்டு வெல்ல முடியாத பலம் கொண்ட ஈசன் ஈடு இணை எவரும் இல்லை. நான் தான் யமனேசன். இருந்தும் என்ன பயன்? நான் தான். அட, நாரத இங்க வந்திருக்கான். இங்க எதுக்கு வந்தா? என்ன தங்கள் பேச்சில் சூழ்ச்சி? நாரதனுக்கு சூழ்ச்சியும் இல்லை, சூன்யமும் இல்லை. உன்னிடம்தான் தலைச்சருக்கும் தற்பெருமையும் தலைவிரித்து ஆடுகின்றது யமனேஸ்வரா. இந்த யமலோகம் இப்படி இருப்பதற்கு காரணம் உன் கவனக்குறைவுதான். கவனக்குறைவா? என்னிடமா? என் அருமை மகன் யமகண்டன், ஆசை மனைவியர் ஐயோ சாமலை, இவர்களிடம் நான் செலவழிக்கும் நேரத்தை விட என் கடமையில் தான் நான் கண்ணாக இருந்திருக்கிறேன். உங்கள் குதர்க்க புத்தி என் மீதும் குற்றம் கண்டுபிடிக்க துடிக்கிறதான். பாவம், சிவனுக்கே சிந்தை சறுக்கும், யமனுக்கு சறுக்காதா என்ன? அனிதினமும் என் நித்திரைக்கு விடை கொடுத்து முத்திரை பதிக்கும் என் மீதா திட்டமிட்டு பழி போட துடிக்கிறேன்? என் லோகம் இந்நிலைக்கு ஆளாக நான் என்ன தவறு செய்தேன்? பாவங்கள் செய்தவர்கள் பரிகாரங்கள் செய்து விட்டார்கள். பாவங்கள் முற்றிலும் மறைந்து போய் பூலோகம் புண்ணிய லோகமாய் மாறிவிட்டது. எப்படி நடந்தது யமனேஸ்வரா? ஆட்டடி, என்ன நம்மளை நோக்கி வர்றான் அப்படின்னா? ஏன் மாய அப்படியா? இந்த கணம் முதல் நீ சராசரி நரண்டான். அட நாரதமுனி, ஒவ்வொரு தடவையும் ஒரு பாட்டை பாடிட்டு ஓரக்கனால பாத்துட்டு போனாலும் இதை புடுக்கறதுக்குதான். அதை குடுத்தியா தாமி? குடுத்தினா ஓடிடுவேன். அட பாவி, திட்டம் போட்டு சரி பண்ணிட்டே. ஐயா நாரதா, குடுத்துறியா? யார் இவன்? நரன் போல் தெரிகிறது. நரனேதான் உன் யமலோகம் இந்த நிலைமைக்கு வர காரணமாக இருந்தவன். இத்தனைக்கும் காரணவாதி இவன் தானா? என் உந்தி கமலத்திலே உதறல் அடுக்க வைத்த உன்னை உருக்குலைக்காமல் விட மாட்டேன். என் அதிகாரத்துக்கு கேடு நினைத்த சதிகாரா, உரு அதிகாரா உன்னை. என்னை தவறு செய்யாதே என்கிறாயா? என் பதவிக்கு பங்கம் விளைவித்த இவனை பழி தீர்க்காமல் விடமாட்டேன். மதியிழந்து விடாதே. அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் அவரை கொல்லும் உரிமை உனக்கில்லை. உன் சுய விருப்பு வெறுப்பு இங்கு செல்லாது. விதி முடியாமல் கொல்லும் உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எமங்கிட்ட ஏத்துட்டு பேசுது. அழிக்கும் சக்தி சிவனுடையது. நீ அவரிடம் கட்டளையை ஏற்று நடத்தும் ஏவலாளி மட்டுமே. அதை மறந்து விடாதே. சிவன் சக்தியை விட எமன் சக்தி பெரிதா? தவறு செய்து சிவன் சாபத்திற்கு ஆளாகாதே. ரொம்ப அச்சோ, இவனு வந்துட்டானே. ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை உங்களுக்கு என்னடா நியாயம்? பிரபு, மதி மயக்கத்தால் அறியா சிறுமி போல் உளராதே. யமன் செய்ய வந்தது தவறு என்றால் நீ செய்தது என்ன? நான் என்ன செய்தேன் பிரபு? என்ன செய்தாயா? இந்திரலோகத்தின் மரபுகளை மீறி பூலோகம் சென்றது முதல் தவறு. அங்கு ஒரு மானிட பிரபியை பார்த்து மையல் கொண்டது இரண்டாவது தவறு. அஸ்தமனம் ஆவதற்குள் இந்திரலோகம் வர தவறியது மூன்றாவது தவறு. கற்சலையாக இருந்த உன் கழுத்தில் மாலையிட்ட மானிடனை கணவனாக ஏற்றுக்கொண்டது நான்காவது தவறு. எல்லாவற்றிற்கு மேலாக அந்த மானிடனை மேலோகத்திற்கு அழைத்து வந்தது தவறு. மாயப்படியத்தை அவனிடம் தந்தது தவறு. மேலோகத்து ரகசியங்களை எல்லாம் அவன் தெரிந்து கொள்ளும்படி செய்தது தவறு.
இப்படி தவறுக்கு மேல் தவறு செய்து விட்டு என்ன தவறு செய்தேன் என்றா கேட்கிறாய்? ரம்பா மேல ஏழட்டு கம்பளண்ட அடுக்கடுக்குன்னு அடுக்கிறானே, என்ன செய்ய காத்திருக்காய்? நான் பெற்ற அவமானத்தை எல்லாம் தான் பெற்ற அவமானமாக நினைத்து கோபம் கொண்ட தேவநாகம் நஞ்சை கக்குவது போல் கக்கிவிட்டான் என் சகோதரன் இந்திரன். நீடுலி வாழட்டும் நித்திய பரிபாலனம். கூடட்டும் இந்திரன் சபை. இந்திரலோகமே போற்றும் தெய்வீக பெண் என்பதை முற்றிலும் மறந்துவிட்டு நம்பிக்கை துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவமாக நம் முன்னே நின்று கொண்டிருக்கின்றாள் ரம்பை. கால நேரங்களை கடத்துவதற்காக இந்த பொன்னுலக ரகசியங்களை மண்ணோடு மண்ணாக்கி விட்டால் மாபாவி. இனி இப்படி ஒரு தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் பிரபு. கருணை கொண்டு ரம்பையை மன்னித்து விடுங்கள் பிரபு. இந்திரா மன்னிக்க கூடாது, அவர் செய்தால் தண்டனை வழங்கி எழுதிட வேண்டும். எம்பெருமான் ஈசனை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் முடிந்ததால் நாங்கள் இந்த நிலையை அடைந்துள்ளோம். நாங்களும் அந்த மானிடரும் ஒன்றா? இந்திரா, இந்த மானிடனை நீ மன்னித்தால் எங்கள் சாபம் உன்மீது பாயும். அவர்கள் கொடுக்கும் நெருக்கடிக்காக என்னை தண்டித்து விடாதீர்கள் பிரபு. ஒவ்வொரு அனுப்பொழுது மரணத்தை எண்ணி பயந்து வாழும் ஒரு மானிட பிறவியை நீ தெய்வ பிறவியாக்க முயற்சி செய்திருக்கிறாய். ஒட்டுமொத்த தேவலோகத்தின் இறையாண்மைக்கு இழுக்கு தேடிய நீ இக்கணம் தொட்டு உன் உடல் அழிந்து உன் ஆன்மா ஆவியாக எட்டும் போ. மானிடால் எய்தவள் ரம்பை, நீ வெறும் அம்புதான். அதற்காக தேவதுரோகம் செய்த உன்னை விட்டுவிட முடியாது. வாழ்க்கையில் நீ காண வேண்டிய வசந்தத்தை மறந்து உன் வாலிபத்தை இழந்து 90 வயது வயோதிகனாக போவாய் என சபிக்கிறேன். அங்கம் பதற்றமாகி அமைதி நிலை குறைந்து ஆற்ற முடியாத துயரத்தில் இருந்த என்னை ஆனந்தப்படும்படி செய்து விட்டாயே, என்ன உன் பாங்கு? என் உடம்புல இருந்த சக்தி எல்லாம் ஒரு நொடியில என்னை விட்டு போயிருச்சு. நிம்மந்து நிக்க முடியல, கம்பாரு எல்லாம் அங்கிருச்சு. அப்படி என்ன தவறு செஞ்சுட்டேன்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்றா? எல்லாரும் நல்லா இருக்கிறவங்களுக்குத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ரகசியத்தை பூரா ஊர் உலகத்துக்கு சொன்னேன். என் மக்கள்லாம் எந்த பாவமும் பண்ணாம புண்ணியங்களை பண்ணி சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைச்சது குத்தப்பாயா. வேண்டாம் ஐயா, அவசரப்படாத, என்னால முடியல முடியல ஐயா முடியல. கவனமாக கேள், 90 வயது வயோதிகனான நீ நேரடியாகவோ மறைமுகமாகவோ வார்த்தை ரீதியிலோ அல்லது செயல் வடிவத்திலோ நீ யார் என்பதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க முற்பட்டால் அடுத்த கணமே உன் தாயின் தலை வெடித்து சுக்குநூறாக நொறுங்கிவிடும் போ. இந்திரா, என் அருமை மனைவி இருக்கிறாளே, ஐயோ, அவள் எனக்கு முதல் முதலில் கொடுத்த முத்தத்தை விட நீ இவர்களுக்கு கொடுத்த சாபத்தால் என் உள்ளம் இனிக்கிறது, உச்சி குளிர்கிறது. அஸ்ததுக்கு பாலகர்களின் முதல்வன் என்பதை காட்டிவிட்டார். உனக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் யமனேஸ்வரா. மேலோகத்தின் மேன்மையை காக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? அதைத்தானே நான் செய்தேன். இதற்கு நன்றி எதற்கு? அக்கல் அக்கா, என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன். நான் தான் புள்ள அழகப்பேன். உனக்கு ஒன்னு ஆகக்கூடாதுமா, ஒன்னு ஆகக்கூடாது. ஐயா ஐயா
பெரியவரே யார் நீங்க ஏன் இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க அம்மா ஐயா ஏயா அழுகிறீங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா உங்களுக்கு யாரும் இல்லையா இருக்காங்கம்மா இருக்காங்க ஒரே ஒரு தெய்வம் இருக்கும்மா எங்க இருக்காங்க புரியுதுயா உங்களையும் உங்க வீட்டுல தவிக்க விட்டுட்டாங்களா என்னையும் என் புள்ள தவிக்க விட்டுட்டு போயிட்டாயா ஐயா 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 என் வயசு என்ன உங்க வயசு என்ன நீங்க போய் என் கால விழலாமா ஐயா எதிரியா ஐயா ஐயா ஏன் இப்படி பதறீங்க என்ன செய்து உங்களுக்கு நாராயண இந்திரா வாருங்கள் நாரத முனிவரே உன் கோபம் நியாயமானதுதான் எந்த ஒரு சாபத்திற்கும் விமோசனம் உண்டு இப்பொழுது நீ கொடுத்த சாபத்திற்கு என்னதான் விமோசனம் முற்றும் உணர்ந்த நாரத மகாமுனிவரே எனக்கு கோபத்தில் சாபம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் விமோசனத்திற்கும் எனக்கும் வெகு தூரம் என்பது தாங்கள் அறியாததா சாபத்திற்கு விமோசனம் வேண்டும் இந்திரா சற்று பொறுங்கள் யுகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் திலோத்தமைக்கும் நடந்துள்ளது அன்று அவளுக்கு சாப விமோசனம் கொடுக்கப்பட்டு திலோத்தமை விமோசனமும் அடைந்தாள் ஆனால் இவள் அதே தவறை மறுபடியும் செய்திருப்பதால் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறாள் இப்போது ரம்பை முதன் முதலாக தவறு செய்திருப்பதால் அன்று திலோத்தமைக்கு சொன்ன சாப விமோசனத்தை மீண்டும் சொல்கிறேன் நாராயண நாராயண ரம்பையின் கழுத்தில் ஒரு மானிடன் மாலையிட்டதுதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அலைந்து கொண்டிருக்கும் ரம்பையின் ஆவி அந்த வயோதிகன் கழுத்தில் மாலையிட்டால் இந்த இருவருக்கும் சாப விமோசனம் கிடைக்கும் அரூபமாக இருக்கும் ரம்பை உருவம் பெறுவாள் வயோதிகனாக இருக்கும் மானிடன் வாலிபம் பெறுவாள் ஏயா கை கேட்டது வாய்க்கு என்னதாய் அம்மா வயசானவன் பெத்த பிள்ளைக்கு நம்ம பேச்சக்கு கலைன்னு வருத்தப்படுவாங்க ஆனா வயசானது நம்ம பேச்ச நம்ம கையாலே கேட்க மாட்டேங்குதும்மா முதுமை ரொம்ப கொடுமதாய் அது தர்ற வேதனை என்னால தாங்க முடியல ஐயா நான் ஊற்றையா யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அண்ணமிட்டு பசி யாத்திரையம்மா ஓத்துல பிள்ளையா பிறந்தது நான் செஞ்ச பெரும் பாக்கியம்மா நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு ஏ பிள்ளையா பிறக்கும் உனக்கு ஒண்ணும் சொல்லக்கூடாதும்மா சொல்லக்கூடாது வணக்கம் சுவாமி நாராயண ரம்பா உனக்கு என் மீது கோபம் இல்லையே தவறு செய்தது நான் தானே தாங்கள் தங்கள் கடமையை தானே செய்தீர்கள் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் மாண்பு தேவலோக பெண்களுக்கே உரித்தானது இதுதான் என் விதியா இறுதி வரை நான் ஆவியாக அலைய வேண்டியதுதானா எனக்கு விமோச்சனமே கிடையாதா ரம்பா நீ உடனே பூலோகத்தில் இருக்கும் புண்ணியஸ்தலமான பத்ரிநாத்திற்கு செல் அங்கே உனக்காக ஒரு அதிசயம் காத்திருக்கிறது செல் ரம்பா
விடை அறிந்து கொள்ள நாங்கள் ஏற்பாடு செய்து விட்டோம். நான் உங்களிடம் ஒன்றுமே கேட்கவில்லையே. அவர்களிடம் கேட்டீர்கள் அல்லவா, அதை நாங்கள் ஒட்டு கேட்டு விட்டோம். ஒட்டு கேட்டீர்களா? முத்தம் என்றால் என்ன? முத்தம் என்றால் அது அன்பின் வெளிப்பாடு. வெளிப்பாடு, உள்பாடு, கூப்பாடு என்று உன்னோடு பெரும்பாடு. முதலில் இங்கிருந்து புறப்படு. நான் சொல்கிறேன் பிரபு. அப்படியா? எங்கே சொல். அது முகத்திற்கு நேரே வந்து என்று தம் பிடித்து தருவதால் அதை முத்தம் என்று அழைக்கிறோம். இல்லையே, ஏதோ ஒன்று குறைகின்றது. நான் சொல்கிறேன் பிரபு. அப்படியா? எங்கே சொல். இரு ஜோடி இதழ்கள் ஒன்றாக இணைவதற்கு பெயர்தான் முத்தம். கொஞ்சம் நெருங்கி வந்து விட்டாய். இருந்தாலும் என்ன பழக்கம் இது? கந்தர்வர்கள் செய்யும் காரியமா இது? அது சரி, ஏதோ ஏற்பாடு செய்து விட்டோம் என்று சொன்னீர்களே, அது என்ன? பிரபு, பஞ்சமாச்சாரி லோகம் சென்று கொண்டிருந்த நாரத முனியை பாதி வழியில் மறித்து பாதத்தை பிடித்து எங்கள் பிரபுவுக்கு முத்தம் என்றால் என்னவென்று தெரியாமல் துடிக்கிறார், தவிக்கிறார். நீங்கள் தான் வந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தோம். மறுகணமே வந்து விட்டார். என்ன, நாரதர் வருகிறாராம்? என்னிடமா முத்தத்திற்கு விளக்கம் கேட்கின்றாய்? நாள்தோறும் நாராயணாவன நாமம் உச்சரிக்கும் இந்த நாவில் இருந்தா நாராச வார்த்தைகளை எதிர்பார்க்கிறாய்? சரஸ்வதியின் மைந்தனான என்னிடம் இருந்தா சரச லீலைகளுக்கு விளக்கம் கேட்கிறாய்? நான் ஐம்புலன்களையும் அடக்கினிடம் வாழுகின்ற சித்தன். நீ ஆரணுங்கு புடைசூழ ஆளுகின்ற பித்தன். ஆசை பசி இன்பமில்லா பட்டற்ற பரதேசினான். சுகம் தேடி யுகம் தாண்டி மெய்நாடும் சுகவாசினி. எனக்கு வாழது கையிலிருந்து விழுகின்ற நேரம்தான் வாழ்க்கை. உனக்கு தேனமுது இதழ் சுவைக்கும் அந்த நேரம்தான் வாழ்க்கை. சோதனை இது நாரதமுனி. முதலில் எங்கு தவறு நடந்தது என்பதை விளக்கி விடுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் விட்டு விளாசுங்க. பேசாதே. பார்ப்பாய், ரசிப்பாய், சிலிர்ப்பாய், அன்பாய், அழைப்பாய், அணைப்பாய், வளைப்பாய், விரிப்பாய், பூம்பாய், துடிப்பாய், ருசிப்பாய், இருப்பாய், தகிப்பாய், தெம்பாய், விரிப்பாய், பம்பாய், முடிப்பாய். அப்பப்பாய் இந்திரா சுவாமி, கிழக்கின் அதிபதியான நீ உன் கீர்த்தியை தக்க வைத்துக் கொள். பிரச்சனை பலவிருக்க மீண்டும் இம்மாதிரி சந்தேகம் கிளம்பினால் நாராயண நாராயண நாராயணின் நாமத்தையே கடித்து தின்று விட்டானே நாரதன். அசுர காற்றும் அனல் மலையும் ஒன்றாக கலந்து வீசுவது போல் விளக்கத்தை கேட்காமலே விளாசி விட்டான். ஞான சூனியங்களே, நான் நங்கர்களிடம்தானே முத்தத்தை பத்தி கேட்டேன். அதை நாரதனிடம் கேட்டு பெரிய யுத்தத்தையே நடத்தி விட்டீர்களே. இவன் சண்டை என்றாலே சந்தோஷத்தில் குதிப்பவன். இவன் காலில் சலங்கை வேறு கட்டி வேடிக்கை பார்ப்பதா? ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை செய்தீர்கள்? முத்தத்தை பற்றி நாரதருக்கு தெரியும் என்று தாங்கள் தானே கூறினீர்கள் பிரபு. நான் எப்போது கூறினேன்? முத்தம் உணர்ந்த நாரதமுனி, முத்தம் உணர்ந்த நாரதமுனி என்று தாங்கள் தானே அடிக்கடி கூறுவீர்கள். முத்தம் உணர்ந்த நாரதமுனியா? ஆம். அட மூடர்களே, மூடர்களே, அது முத்தம் உணர்ந்த நாரதமுனி அல்ல, முற்றும் உணர்ந்த நாரதமுனி என்றுதானே கூறினேன். முற்றுமா? காதர்ந்த கந்தர்வர்களை என் கக்கத்தில் வைத்துக் கொண்டு கனப்பொழுதும் நிம்மதியின்றி தவிக்கின்றேனே. நடக்கட்டும் ரம்பை ஊர்வசி மேனகையின் நாட்டியம். ரம்பைக்கு தான் சாபத்தை கொடுத்து அனுப்பிவிட்டீர்களே. பிரம்மா பிரம்மா பிரம்மா, போனால் போகட்டும், ஊர்வசி மேனகை ஆறட்டும்.